ஆரா மேட்ச் ஃபவுண்டரி என்னது அது அங்க குடிச்சிட்டா ஃபர்ஸ்ட் டே இந்த சைடுல இப்ப க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பிஸி ரெடியா குடியா நல்லா இருக்குல நல்லா இல்ல ராம் சரி ராம் லேட் ஆயிடுச்சு அப்ப எப்போ பாரு அது ஆட்டோ ஃபோக்கஸ்ங்கற இங்க பாருங்க டிண்ட்க்கு வந்து நம்ம கோழி போட்டு முட்டை வேக வச்சு கொண்டு வந்திருக்காங்க நாலு தேங்காய் வளர்ந்துருக்கு ரெடி தங்கம் காத்தடிச்சதுல இன்னும் கொஞ்சம் தூசி ஆயிடுச்சு நம்மளோட பேபி பொட்டேட்டோஸ் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு சூப்பரா ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்ல முறுமுறுன்னு இருக்கு வெளியில ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீ சேனல் இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு ஒரு லஞ்ச் பிளாகோட வந்திருக்கேன் எப்பவும் போல நான் 10 மணில இருந்தே இன்னைக்கு அப்படியே பயங்கர பிளானிங் இன்னைக்கு 3 வீடியோ எடுக்கிறோம் லஞ்ச் ஒன்று ஸ்நாக்ஸ் ஒன்று டின்னர் ஒன்று தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கலாம் சூப்பராக சமைக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு 10 மணிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ டைம் வந்து 12:10 ஆயிடுச்சு இப்போ தான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன் அந்த கிளாக் ஓடில் நீங்கள் நம்பாதீங்க 12:10 ஆயிடுச்சு டைம் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு சாப்பாடு மோர் குழம்பு பேபி பொட்டேட்டோஸ் கொஞ்சம் இருந்துச்சு அது கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அதனால 2-3 கெட்டு போயிடுச்சு அதை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் வேக வச்சிருக்கேன் அது ரோஸ்ட் பண்ண போகிறேன் அப்புறம் வாழைப்பூ உசிலி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் உசிலி நம்ம பாலா கொடுப்பாங்க இது ஆக்சுவலி வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியும் எங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா பாலா கொண்டு வருவான் சூப்பராக இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த ரெசிபி நான் வந்து அதாவது இருக்குன்னே எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா வந்து நான் ரெகுலராக செய்வேன் சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ அது கிளீனிங் எல்லாம் டைம் இல்லை நான் கண்டிப்பாக அந்த ரெசிபி பண்ணும்போது உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஸோ இப்போ பேபி பொட்டேட்டோஸை வந்து நல்லா கழுவி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் வேகட்டும் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மோர் தாளிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கழுவி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் கிரைண்டர் எல்லாம் வெளியில் தான் இருக்குது அதுக்கப்புறமா எல்லா பாட்டிலையும் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம் ஓகேவா ஆமாம் அது பெரிய வேலை நேற்றுக்கு நைட்டு எப்பவுமே நைட்டு பிடிச்சி வச்சிருவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் ஏன்னா காலையில் நிஜமாக அது ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய ரிலீஃப் இருக்கும் சீரியஸ் என்ன சில பேர் நினைக்கலாம் என்ன தண்ணி பிடிக்கிறது தானே அப்படின்னு ஆனால் என்னை நம்பி நீங்கள் ஒருவேளை ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் தண்ணி பிடிச்சி வைங்க நைட்டே பாட்டிலெலாம் ஃபில் பண்ணி வைங்க நமக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி குடிக்கலனாலும் நமக்கு டெம்ட் ஆகும் அதை பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நேற்றுக்கு நைட்டு தண்ணி கேன் காலி ஆயிடுச்சு ஸோ அதனால தான் நான் பிடிக்கல இல்லைன்னா நைட்டே பிடிச்சி வச்சிருப்பேன் இப்போ எல்லா பாட்டிலையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம் ஓகே நாலு தேங்காய் வளர்ந்துருக்கு ரெடி தங்கம் அவளே ரெடி ஆகிட்டா இன்னைக்கு வந்து குளிச்சுட்டு அவளே பேண்ட்டு உள்ள வந்து ஒரு ஸ்லிப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டிருக்கா செயின் பிரேஸ்லெட்டை காணும் பிரேஸ்லெட்டும் மாட்டியிருந்தா எல்லாம் பிங்க் பிங்காக எடுத்து மாட்டி ரெடியாக இருக்காங்க அப்புறம் டின்ட்டுவே வந்து ஃபுல்லாக அடுக்கிறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம் டின்ட்டு தான் காலையில் இருந்துச்சதும் அது என்னோடய வேலை வேறு யாரும் பண்ணவே கூடாது அப்படின்றதா ஒரு 3 டேஸாக நான் பெட்டை வந்து ரெடி பண்ணவே இல்லை அவளே தான் ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்கான் எனக்கு நேற்றுக்கு வந்து பண்ணியும் காமிச்சா அவ்வளோ முடிஞ்சளவு அங்கே இங்கேன்னு மாறி எல்லாத்தையும் வந்து உள்ள டக்குன்னு பண்ணுறாங்க சூப்பராக பண்ணி வச்சுருந்துச்சு குழந்தை பரவாயில்ல இல்லை டக்குன்னு பண்ணுறாளா டக்குன்னு பண்ணுறான் நம்மளோட பேபி பொட்டேட்டோஸ் நல்லா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு காலையில இட்லியும் இது கறிக்குழம்பு நேற்று கறிக்குழம்பு செஞ்சேன் அது பேலன்ஸ் இருந்தது அதை தான் சாப்பிட்டோம் ஸோ அதே பாத்திரத்துல பொட்டேட்டோஸும் வேக வச்சாச்சு இது ஆறுனதும் தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மோர் குழம்பு தான் வேற என்ன பண்ண போறோம் சாப்பிட்டு கவுந்து வச்சுக்க தூங்க போறோம் இல்ல இது ஆறட்டும் நம்ம வந்து சாத்துக்குடி கொஞ்சம் இருக்கு ஜூஸ் போட்டுக்கலாம் ஸோ நல்லது அது இந்த டைமுக்கு விட்டமின் சி அதுல நிறைய இருக்கு ஸோ அது ஜூஸ் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம புழிஞ்சிடலாம் இது
கிலோல நமக்கு இவ்ளோ ஜூஸ் வந்திருக்கு ஜூஸ் கடைக்காரரே என்ன ஜூஸ்ங்க வேணும் ஒரு ஜூஸ் தான வச்சிருக்கீங்க அது போட்டு தாங்க டிண்டுக்கு டிண்டு வா நான் உனக்கு பூஸ்ட் வச்சிருக்கேன் ஓகே சுடு தண்ணி இப்போ உட்கார்ந்து உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இருக்கோம் ஒருத்தர் வந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சாரு நான் வீடியோ எடுக்கிறேனே அப்படின்னு அங்கே செட் பண்ணி வச்சுட்டா நிற்கும் கேமரா வந்து உட்காருங்கன்னு உட்கார வச்சிருக்கேன் பிடிச்சி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஜாலியா இருக்காரு செம ஜாலியா இருக்கு செம ஜாலியா இருக்கு கட்டல போய் உரிச்சு காட்டு ஃபஸ்ட்டை முறிக்கிற கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது உரிக்கிறது ஆனால் லஸ்னி ஐயோ நசுக்கிட்டேனே பரவாயில்ல எப்படியும் சாப்பிட தானே போகிறோம் கமான் கமான் டைகர் ஓகே சரி யார் ஃபஸ்ட்டு ஒரு இதை எடுத்து வேற வேகமாக உரிக்கிறான்னு பார்ப்போமா ஆ இது அடுத்த இதாக தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சுனிக்கும் எனக்கு ஒரு சேலஞ்சு எப்படியும் சுனி தோத்துருவா நீயுமா செல்லும் எடுக்கவே இல்லை குட்டி இது அவங்க ஹானஸ்டா உரிச்சிருந்தாக்கா உரிச்சிருந்துருக்கலாம் தயிர் தாளிச்சுக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் தயிர் எடுத்திருக்கேன் நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு வேலைக்கு தான் அதனால இவ்வளோ கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக மத்தியானத்துக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு சும்மா தாளிக்க தான் போகிறோம் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ஒன்றுமே இல்லை இதில் ரெசிபி ஒன்றுமே இல்லை ஆனால் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு செய்யறதுக்கு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுலயே தாளிச்சிடலாம் நம்ம தயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கடுகு தாளிச்சுக்கிறேன் அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பிஞ்ச் ஜீரகம் கொஞ்சமா சீரகம் கொஞ்சமா மஞ்சள் பொடி இதை வந்து தயிரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மஞ்சள் பொடி போட்டேன்ல உப்பு போடல உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு எண்ணெய் அதே பேனில் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக கடுகு தாளிச்சுக்கோங்க அப்புறம் காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வேக வச்சு உரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆகட்டும் அப்போ கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும் இதில் ஒரு மூணு பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிறேன் கூடவே மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் காரத்துக்கு மிளகாய் தூள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கும் பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா முறுமுறுன்னு இருக்குது வெளியில் உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு பத்தலை அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க நல்ல வாசனை பூண்டோட வாசனை சாப்பாடும் வடிச்சிட்டு இருக்கோம் லன்ச் ரெடி சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் சம்மர் டைம்லலாம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு காம்பினேஷன் எத்தனை பேருக்குன்னு சொல்லுங்கள் புளி சாதத்தோட லெமன் சாதத்தோட சாம்பார் சாதம் அதுக்கப்புறமா தயிர் எல்லாத்தோடையும் செம்மையாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பேபி பொட்டேட்டோஸ் கிடைக்கல இப்போ அப்படின்னா நம்ம நார்மல் பொட்டேட்டோஸ் கூட வாங்கிக்கலாம் ஆமாம் வயசான பொட்டேட்டோஸ் வாங்கி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு இதே மாதிரி செஞ்சுருங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் டெரஸ் கார்டன் வீடியோ அந்த கேப்பில் ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் கழுவ ரெடி ஆகிட்டாங்க நான் அதுக்குள்ளே வந்துட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் டைம் வந்து 1:10 ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் 1:10 ஆகுது
ஸோ குயிக்காக அந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு கழுவிட்டு நம்ம லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு இதுக்கப்புறம் எப்படி முடி வளருது பெரிய வ்ளாகா எடுக்க முடியல, அதனால தனித்தனியா எடுத்துட்டோம்னா ஒரு மூணு வீடியோ ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா எடுக்க போறோம். சோ இதுக்கப்புறம் என்ன பிளான் பாத்தீங்கன்னா, மாடி இன்னைக்கு கிளீன் பண்ணும். கொஞ்சம் எப்ப பாரு ஒரு எலி வந்து கதவு திறந்து திறந்து வருது, அந்த எலி யாருன்னு நான் காட்டுறேன் ஓகேங்களா. பெருசாரு ஒரு கொம்பு வச்சுக்கேன் பாருங்க, எலி நல்ல எலி ஏதோ கொண்டு வந்திருக்கு வாங்கிக்கலாம். ஓஹோ இல்லனா பெருசாரு இன்னும் இல்ல எலி கொண்டிருக்கலாம் ஆஜிரவா சார் டிண்டுக்கு தான் பாத்தீங்களா, பேத்திக்கு தான் எல்லாம் கிடைக்குது. இங்க இருக்க பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒண்ணும் இல்ல. பாருங்க டிண்ட்டுக்கு வந்து நம்ம கோழி போட்டு முட்டை வேக வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா டிண்ட்டு சவுண்ட் கம்மி பண்ணுதா. ரெடியா ரெடி ரெடியா குடியானோம் ரெடியா குடியா நல்லா இருக்குல்ல. நல்லா இல்லரா? நல்லா இல்லையா? கோமா இருக்கு மூஞ்சி. சரி வீடியோ எடுக்கணும்னு சொன்னா சரி ராம் லேட் ஆயிடுச்சு. அப்போ எப்போ பாரு அது ஆட்டோ ஃபோக்கஸுங்கிற, ஆனால் நீயே ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஊத்து ஊத்து பார்க்குற. நீ ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. என்ன ட்ரைவ் நீ கலாய்க்கிற? ஆமாம் எனக்கு வேறு வேலை இல்லை. சரி எடு நம்ம நம்மளோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ அதுக்குள்ளே வேர்த்து கொட்டிடுச்சு. சிரிக்காத ராம். வீடியோ இன் திருஷ்டி அது நான் ஸ்டார்ட் பண்றேன் நீ பேசாத. வீடியோ இன் திருஷ்டின்னு சொல்லாத, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ ரொம்ப ட்ரை பண்றீங்க. சரி போ பிராங்க் எல்லாம் ஒண்ணு இல்ல. ஓகே செட் ஆகலீங்க? செட் ஆகல, ட்ரை முடியல. இந்த மொக்க வச்சுட்டு என்னால பிராங்க் பண்ண முடியல. ஓகே ஓ மொக்க. ஸோ கோழி வச்சுருக்கிறது உண்மையாக ரொம்ப நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டோம், பட் ஏதோ ஒரு ரீசனுக்காக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி வாங்கிடலாம் அப்படின்னு. ஆனால் உண்மையாக ஒன்று, அம்மா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஒன்று அது பெட் மாதிரியும் இருக்குது, ரொம்ப செல்லமாக வளருது. எப்படி தெரியுமா சாப்பிடும்போது வந்து கொத்தி கொத்தி பிளேட்லேருந்து எடுக்க வரும், ரொம்ப செல்லமாகவும் இருக்குது. இப்படி முட்டை கிடைக்கும் போது ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம குழந்தைக்கு கொடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நல்ல ஒரு கோழி நம்ம வீட்லேயே வளருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்காவது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வளருங்க. வளர்க்கும் போது கிராமத்து சைடில் போயிட்டு ஒரு நல்ல கோழி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை நீங்கள் வச்சு வளர்க்கலாம். ஏன்னா இங்கே எனக்கு தெரியல சிட்டிலலாம் எப்படி கிடைக்குமா நல்ல கோழி கிடைக்குமா அப்படின்லாம் தெரியல. மேபி அது ஒரு ப்ரீடாக கூட இருக்கலாம். பர்ஃபெக்டான நாட்டுக்கோழி வந்து நம்ம வில்லேஜ் சைட்லலாம் நல்லாவே கிடைக்கும். ஸோ அப்படி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, உங்களால் வளர்க்க முடியும், குட்டி இடம் போதும் அதுக்கு, சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உடனே பழகிடும், ஒரு நாள்லயே பழகிடும். கரெக்ட். சேவல் மட்டும்தான் பிடி கொடுக்காது அவன் சொல்கிற மாதிரி. அவர் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃபாக நிற்பாரு. மற்ற ரெண்டு கோழியும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட், அவ்வளோ செல்லமாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதை சொன்ன மாதிரி மாடியில் போயிட்டு இன்னைக்கு கிளீன் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இந்த ப்ளாகு. ஸோ கொஞ்சம் கிளீனிங் மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சொல்லு, வாய் கழுவுப்போ. நல்லா இருந்துச்சா? அவ்வளோ சாப்பிட சொன்ன நீ சாப்பிட்டுருக்க. மிச்சம் வச்சுட்டாங்க, நாலோ அஞ்சோ தான் உள்ளே இருக்கு. இப்போ இது அப்படியே இருந்து வேஸ்ட் ஆகிடும். இப்படி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு மாடிக்கு போயிட்டு மாடியும் கிளீன் பண்ணிடலாம். ஒரு ஸ்ப்ரே அடிச்சதுக்கு உங்க அம்மா சூப்பர். ஆ
நம்ம மாடிக்கு வந்தாச்சு டைம் வந்து 3 மணி இல்லை 3 மணி கிட்ட ஆச்சு ஆக்சுவலி இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பெருக்கணும் அதனால நல்லா இந்த காற்று அடிச்சது இல்லை மழை டைமில் நிறைய தூசி பேப்பர் அப்படி இப்படின்னு வந்து சேர்ந்தாச்சு காத்தடிக்குது காத்தடிச்சதுல இன்னும் கொஞ்சம் தூசி ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப இல்லை ஸோ டக்குனு இப்போ ஆக்சுவலி மாடி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது இப்படி பெருக்கி விடலன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது ஏன்னா நான் அப்படி தான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரேராக தான் மாடி க்ளீன் பண்ணுவோம் இதெல்லாம் கட்டினதுக்கப்புறம் கூட அப்படி தான் ஒரு முறை விட்டுட்டோம் பயங்கர குப்பையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து லைட்டாக நம்ம பெருக்கி விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது ஏன்னா என்ன தொடப்ப வச்சுருக்கேன் ஏன்னா அந்த இந்த சைட் க்ளோஸ் ஆகிருக்குல்ல அந்த சைடு ஓப்பனாக இருக்கிறதுனால மழை வந்தப்போ எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு குப்பை மட்டும் அந்தந்த மூலையில் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு இங்கே வந்து அந்தளவுக்கு தண்ணி அந்தளவுக்கு இல்லை சுத்தமாகவே மழை தண்ணி படாது நம்ம க்ளீன் பண்ணால் தான் உண்டு அதுவாக க்ளீன் ஆகும் அப்படின்னு நினைக்க முடியாது இப்போ ஃபுல்லாக பெருக்கிடலாம் பெருக்கிட்டு இந்த பெஞ்ச் எல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எப்படி இருக்கு அப்படியே பார்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு வந்து நம்ம பார்பிக்யூ க்ரில் இருக்குல்ல அதுக்கு வந்து கவர் எப்பயாவது போடணும் ஏன்னா மழை பட்டுச்சுன்னா துரு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டின்ட்டோட டாய்ஸ்லாம் டீக்ளட்டர் பண்ணும்போது இந்த டென்ட் எப்படியாவது உடஞ்சிருச்சு ஸோ யூஸ் ஆகாமல் அப்படியே இருந்தது எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீங்கள் வாங்குவாங்க அப்படி திரும்ப மேட்ச் ஃபவுண்ட்ரி என்னது அது அங்க அந்த ஓரத்துல வச்சிருக்க அந்த இது மாதிரியே அவன் முடியும் இருக்கு திரும்ப அப்படியே திரும்ப அங்க உள்ள அப்படியே இருக்குடி ஊயோ இங்க இருந்து எடி பாரு திரும்ப மழை மழை வந்தப்ப கூட படல சேஃபா இருந்துச்சு எல்லாம் மண்ணெல்லாம் பெருக்கி இதுலயே தொட்டிலேயே போட்டுருவேன் அது வந்து மக்கி போயிடும் ஏதாவது பிளாஸ்டிக்ஸ் இருந்தா மட்டும் எடுத்துருவேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த வாட்டர் பலூன்ஸ் முந்தா நேற்றுக்கு என்னமோ விளையாடுனாங்க ஸோ அது அங்கங்கன்னு கிடக்குது அதை மட்டும் எடுத்துடலாம் பலூன் இல்லை ஃபிஷ் ஃபிஷ்ஷடா அது வந்து அந்த பலூன்லாம் ஆக்சுவலாக வந்து நானும் டிண்ட்டுவோம் முந்தா நேற்று விளையாடிட்டு இருந்தோம் இன்னும் கிட்ட ஜாலியாக இருந்துச்சுல அப்போ நீ என்ன பண்ணீங்க டாடி அப்போ என்னன்னா டாடி பாக்கெட்டுக்குள்ள போட்டு ஜிப்ப மூடி வெளியில அண்டா அழுத்தினேன்னா அப்போ வந்து உடஞ்சி உச்ச ஓடி வந்துச்சு டாடிக்கு வந்துருச்சு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு அவனுக்கு அது இது எல்லாமே அந்த பலூனில் அந்த அது ஆக்சுவலாக என்ன அது அது வாட்டர் பலூன் கேம் மாதிரி டின்ட்டோ அது ரொம்ப நாளாக கேட்டே இருந்தா இன்னும் ஒரு ரெண்டு வேலை இருக்குது நாங்கள் ஆக்சுவலாக டெய்லியும் விளையாடலாம் இன்னும் 3 இருக்கா செல்லும் நாங்கள் டெய்லியும் விளையாடலாம் காலையில் அப்படியே விளையாட்டு இங்கேயே குளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஒரு நாள் தான் விளையாடா அதுக்குள்ளே அதுக்கு அடுத்த நாள்லேருந்து மழை வந்துருச்சு இல்லை செல்லும் மழை வந்தால் விளையாடக்கூடாதுல்ல அப்படி தண்ணியில் ஏன்னா இப்படி மழை வந்த உடனே நம்மோட ஜில்லுன்னு இருக்கோம்ல நம்ம உடம்பெல்லாம் அப்ப இன்னொரு தண்ணி பார்த்தா ஜில்லுன்னு சளி பிடிச்சிக்கோல நமக்கு ஓ அதனாலதான் விளையாடக்கூடாத தண்ணியில உனக்கு யார் இந்த மாதிரி விவரமா சொல்லி கொடுக்குறாள் சளி பிடிச்சிக்கிச்சு சளி பிடிச்சிக்கிச்சா சுமி இந்த சைடு வந்து ஆக்சுவலாக எல்லாம் முடிச்சிட்டேன் இந்த டேபிள் பக்கத்தில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டா இந்த சைடில் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப பிஸி சுமி அங்கே டின்ட்டு அந்த சைட் பண்ணிகிட்ருக்கா நானும் இந்த சைடு லைட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணுறேன் மிச்சப்படி வீடியோ எடுக்கிறதும் அப்படின்னு அவர்கள் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இருங்க சுனியை காட்டுவோம் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் இந்த சைடும் முடிச்சாச்சு அங்கே கொஞ்சம் சேர் எல்லாம் இருக்கு ஐயோ மூச்சு வாங்குது ஸோ வேலை முடிஞ்சுது எல்லாம் க்ளீன் அந்த டேபிள் மட்டும் தொடச்சிட்டு நம்ம கீழே போயிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது ஸோ ஈரோலாம் எதுவும் போடாமல் சும்மா ஒரு ட்ரை துணி வச்சு இது இப்படி டஸ்ட்டு ட்ரை க்ளாத் வச்சு லைட்டாக இப்படி டஸ்ட் மட்டும் பண்ணி விட்டுடுறேன் நிறைய டஸ்ட் இருக்கு இங்கே பாருங்க ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு பாருங்க அந்த டேபிளில் துணியோட கலரே மாறி போச்சு புதுசு எடுத்துகிட்டு வந்தியாது ஆமாம் புதுசு ஸோ நான் ஈரம் வைக்காமல் அப்படியே தொடச்சாச்சு நல்லா இருக்குது நல்லா க்ளீன் ஆகிடுச்சு ஸோ இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் பரவாயில்ல நினச்ச ஒரு வேலை முடிஞ்சிருச்சு டெய்லி இப்படி குட்டி குட்டியாக ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோன்னா நமக்கு டீப் க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்காது ஸோ நமக்கும் லாக்டவுனில் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இன்னொரு பிளாக் எடுக்க போகிறோம் இன்றைக்கி டின்ட்டு நேற்றுக்கே வந்து வாஃபிள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம சேனலில் ஆல்ரெடி சாக்லேட் வாஃபிள்ஸ் போட்டிருக்கேன் ஸோ இந்த முறை வெனிலா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சாக்லேட் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரேப்பும் பண்ண போகிறேன் நான் சிக்கன் கட்லெட் பர்கருக்கு பண்ணது இருக்குது
ஸோ அது ரெண்டு தான் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப மாடியில் வந்து என்ஜாய் பண்ண போறா. தனி வீடு ரெண்டுமே போடணுமா? ஆ சரி ஓகே. அதனால அது தனியாக வீடியோ எடுக்க போகிறோம். நைட்டு டின்னரும் இன்னைக்கு ஸ்பெஷல் தான். மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, முடிஞ்ச அளவு லாக்டவுன் எப்படி எஃபெக்டிவா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் சேஃபாக வீட்லேயே இருங்க, வெளியில் போகாதீங்க. ஏதாவது ரொம்ப அவசியம் இருந்துச்சுன்னா சேஃபாக சானிடைஸ் பண்ணிவிட்டு டபுள் மாஸ்க் பண்ணிவிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளவே இருங்க. நம்ம ஃபேமிலி டைம்னு நினச்சிப்போம், ஏன்னா நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா இந்த டைம் நமக்கு கிடைக்காது. ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க, குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிடுவாங்க, நமக்கு 24 மணி நேரமும் வேலை வேலைன்னு இருக்கும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். அதனால் இருக்கிற டைம் நம்ம வந்து இங்கே பாருங்க, அப்போதுலேருந்து சுற்றி விதா இருக்கான் அந்த பையன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன்ல, இங்கே வரது செயின் அறுத்துட்டா. நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த செயின் பிரேக் பண்ண முடியும். நம்மளால் என்ன ஹெல்ப் முடியுதோ, நான் சொன்ன மாதிரி வீட்டு பக்கத்தில் யாராவது கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா, இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்லிடுவாங்க, யாரும் மறைக்கல மாட்டாங்க. அப்படி யாராவது தெரியுது யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும், ஃபுட்டு இல்லை ஏதாவது க்ரோசரிஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, வாங்கிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டுக்குள்ள அவங்க மீட் பண்ணி கொடுக்கணும்னு இல்லை, போயிட்டு வாசலில் வச்சுட்டு வந்தால் கூட அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சைட்லேருந்து. வீட்டில் இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.